நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நண்பர்களே ஒரு நடு காடு ஆள் இல்லாத காடு அந்த காட்டில் ஒரு இளைஞன் ஒருத்தன் நடந்து போயிட்ருக்கான் அப்போது ஒரு நாவல் பழ மரத்தை பார்த்துடுறான் அந்த மரத்தை பார்த்த உடனே அதில் பழங்கள் நிறைய காய்ச்சி தொங்கிகிட்டு இருக்குது சரி இன்றைக்கி நாவல் பழத்தை ருசி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை மேலே ஏறி சில பழங்களை பறித்து தின்னு இருக்கான் அப்போ என்ன பண்ணுதுன்னா கிளையோட உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா மரத்தோட உச்சியில் கொஞ்சம் நல்லா வாசனை வீத்து வீசுது இவன் சாப்பிட்ட பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்காயாக சாப்பிட்ருக்கான் நல்லா பழுத்த பழம் வந்து உச்சியில் இருக்குது அந்த பழத்தை எப்படியாவது வந்து பறித்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முல்லை மொல்ல மேலே ஏறி உச்சி கிளைக்கு போயிட்டு அந்த பழத்தையும் பறித்து தின்னுடுறேன் கீழே இறங்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ப கிளை வந்து ஒடிஞ்சிக்குது ஒடிஞ்சி கீழே இருக்கிற ஒரு கிளையை ப தொ பிடிச்சி தொங்க ஆரமிச்சிட்றான் தலை கீழே தொங்குறான் அதுவும் கண்ணை முடித்து பார்த்தா கீழே ரொம்ப தூரம் இருக்குது இந்த பார்த்த உடனே நம்மளுக்கு பயம் வந்துருச்சு அந்த இளைஞனுக்கு என்னடா அது நம்ம மாட்டிக்கிட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஏற்கனவே இருக்கிற இவனுக்கு கீழே தரையை பார்த்தவொடனே இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு உடனே என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்றான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வழியாக ஒரு பொண்ணு நடந்து இருக்குது உடனே இருந்தோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கிட்ட போகிறாங்க அப்போது இவன் வந்து தொங்கிகிட்டு இருக்கிறதா பார்த்து பார்க்குது அந்த பொண்ணு உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறான் கண்ணை முடிக்கிட்டு தான் கத்துறான் அப்போ கூட சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசித்து பார்த்துட்டு கீழே கிடந்த ஒரு கல் எடுக்குது கல் எடுத்து அவன் மேலே எரிஞ்சிடுது உடனே வந்து அவன் முழித்து பார்க்குறான் உடனே வந்து முழித்து பார்த்தோன்னே ஏமா உன்னை நான் காப்பாற்றணுன்னு சொன்னேன் நீ என்னடனே என் மேலே கல் எரிஞ்சிட்றியி எனக்கு ஏற்கனவே வந்து பயத்தில் இருக்கேன் நீ வேறே கல் எரிஞ்சு என்னை இன்னும் பயமுடுத்துறியா வந்தானே வச்சுக்கேன் உன்னை என்ன பண்ணுவானே தெரியாது போயிடு ஒழுங்கா அப்படின்னு சொல்லி வந்து திட்டான் அந்த பொண்ணை உடனே அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா திருப்பி வந்து ஒரு கல் எடுத்து மறுபடியும் வந்து அடிக்குது அவன் மேலே மறுபடியும் போய் விட்டுருது பட்டுறது உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் சம கோவம் வந்துடுது வழியில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இன்னும் ஆத்திரம் வந்தவொடனே திட்ட ஆரம்பிச்சிட்றான் ஏமா அவனுக்கெல்லாம் அறிவே இல்லை நானே உயிர் போகிற நிலைமையில் தொங்கிட்டுருக்கேன் நீ என்னடானா என் மேலே திருப்பி திருப்பி கல் எரிஞ்சிகிட்ருக்க அவ்வளோ தான் அவனை ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் ஒரு கல் எடுத்து மறுபடியும் வந்து அடிக்குது மறுபடியும் அவன் மேலே பட்டவனையே அவனுக்கு சரியான கோபம் வந்துருச்சு இப்போ வந்த உடனே ரொம்ப முயற்சி பண்ணி அவன் வந்து என்ன பண்ணிடுறான்னா ஒரு கிளையை பிடிச்சி தொங்கி அப்படியே பலமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே வந்துடுறான் கீழே வந்தால் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னில்ல இப்போ உன்னை என்ன பண்ண பாரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே கீழே இறங்குறான் உடனே வந்து ஏன் இப்படி செஞ்ச நான் அவன்கிட்ட உதவி தானே கேட்டேன் என்னை எதுக்கு கல்லால் அடித்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே திட்டுறான் அந்த பொண்ணை உடனே அந்த பொண்ணு வந்து அமைதியாக ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துட்டு சிரிக்குது சிரித்து பார்த்துட்டு நான் உனக்கு உதவி தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே வந்து சொல்லும்போது இளைஞனை வந்து திருன்னு வந்து முழிக்கிறான் என்னம்மா சொல்கிறேன் நீ எனக்கு உதவி செஞ்சியா நீ என்ன பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணை கிதைக்கும் போது நான் உனக்கு வந்து உதவி தான் செஞ்சேன் முதல்ல வந்து நான் வந்து இங்கே சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மரத்தை கீழே வந்து பார்த்தேன் நீ மேலே தொங்கிகிட்ருந்தேன் அப்போ உன் கண்ணில் பயம் தெரிஞ்சுது அந்த பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட மூளை வந்து வேலை செய்யலை நான் வந்து கல்லில் ஏறிய ஆரம்பித்தோடனே உன்னுடைய பயம் போயிடுச்சு உனக்கு கோபம் வந்துடுச்சு அப்போ நீ என்ன பண்ண என்னை எப்படியாவது வந்து தாக்கணும் என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் என்னை திட்டணும் அப்படின்ற ஒரு உன் மனசுக்குள்ளே ஆரம்பிச்சிடுச்சி அதை வச்சு நீ என்ன பண்ண உடனே யோசிக்க ஆரம்பித்து கிளையை பிடிச்சி நேராக ஒன்றை நீ காப்பாற்றிக்கிட்டு கீழே இறங்கிட்ட அப்போ வந்து உன்னை ஒன்னாலேயே காப்பாற்ற முடியும் அப்படின்ற உனக்குள்ளே இருக்கிற அந்த அறிவை கல் எரிஞ்சு நான் தான் வெளியில் கொண்டு வந்தேன் உன்னோடைய பயம் உன்னை கண்ணை உன்னோட கண்ணை வந்து மறைச்சிருச்சு அதுலேருந்து ஒன்னா தேச திருப்பனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து போயிடுச்சு பயம் வந்து ஒருத்தனை வந்து திடுதுப்புன்னு வந்து முட்டாளாக்கிடும் ஆக்கிடும் பயத்தில் என்ன செய்கிறன்றதை வந்து அவனுக்கு தெரியாமல் போயிடும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக இது வந்து ஒரு அருமையான ஸ்டோரி ஏன்னால் அந்த நேரத்தில் அவனுக்கு அதை செய்யணும்னு சொல்லிட்டு வந்து தோணலை சரி நமக்குள்ளே வந்து தைரியம் இருக்குது அதனால் இன்னொரு கிளையை பிடிச்சி நம்ம கீழே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவன் வந்து அவன் என்ன பண்ணா பயத்தில் கத்த ஆரம்பிச்சிட்டான் ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாத்துங்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கல்லை விட்டு எரியவும் அந்த பயத்தெல்லாம் வந்து மறந்து போயிட்டு கோவத்தில் அப்படியே தன்னை வந்து காப்பாற்றிட்டு கீழே இறங்கிட்டான் ஸோ அதுதான் வந்து இங்கே மெயின் பொருளாக வச்சிருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்